பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். வியோ பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன நீங்க இப்போ அந்த சிஎம் செல்லுக்கு வந்து ஊனமுற்றோர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல? எத்தனை வருஷமா ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு வரீங்க? இப்போ பாக்கல, முன்னாடினா வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமா பாக்கல. 4 வருஷம், ஒரு 10 வருஷம் பாத்துருப்பேன். ஒரு 10 வருஷமா ஜவுளி கடையில வேலை பார்த்திருக்கீங்க நீங்க? ஆமா 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 ஆமா. சரி, இப்போ நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ ஒண்ணும் பாக்கல, சும்மா தான் இருக்கிறேன். இப்ப நீங்க சும்மா இருக்கிறீங்க? வீடு உங்களுக்கு சொந்த வீடு? அப்படி சொந்த வீடு. ஆமா, உங்களுக்கு வீடு சொந்த வீடு. மொத்தம் எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? மூணு பேர். மூணு பேருக்கு திருமணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆயிட்டு. எல்லாம் தனித்தனியா வந்து வெளியூர்ல இருக்காங்க, இங்க கிடையாது. தனித்தனியா இருக்கிறாங்க. உங்க வீட்டுக்கார அம்மா வந்து டிப்டி பிடிஓ? ஆமா, பிடி வந்து ரிட்டையர்ட். அவங்களுக்கு ஒன்னும் கிடையாது, அவங்களுக்கு வருமானம் கிடையாது, பென்ஷன் கிடையாது. பென்ஷன் கிடையாதா? கிடையாது. எட்டு வருஷம் தான் வேலை பார்த்திருக்காங்க. அந்த ஷேக் பீரியட்ல வந்து டெம்பரரி எடுத்தாங்கல்ல, அந்த 4000 டெம்பரரி எடுத்தது. கரெக்ட். ஆமா, அதே தான். 4000ல அதுல வந்து அவங்க எடுத்தது அப்படிதானே? ஆமா, அதுல எடுத்தது. ஆமா. சரி சரி, ஓகே. நீங்க சொல்ற தகவல் எல்லாமே உண்மை அப்படிதானே? ஆமா 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 ஆமா. சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு தான் கேக்குறேன். நீங்க சொல்ற தகவல் அத்தனை உண்மை? ஆமா 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 ஆமா. சரி, ஓகே. இப்போ நான் கொஞ்சம் பேசுறேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஃபீல்ட் என்கொயரி நான் நேற்று பண்ணினேன். சரி, பண்ணினதுல வந்து நீங்க வந்து லேபு கெமிக்கல் டெஸ்டர் இதுல வந்து டிடிபிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. சரி சரி, சரின்னு சொல்லாதீங்க, உண்மையா இல்லையா? இப்ப நான் கேக்குறது, நான் இது கேக்குறது வந்து இதுக்குள்ள பென்ஷன் தான் நான் கேக்குறேன். முன்னாடி வேலை பார்த்தது அந்த இது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல வெளியில இருக்கிறது. இப்போ கொஞ்சம் நான் பேசுற மாட்டேன். நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்க? நீங்க போட்டீங்கன்னா தர மாட்டாங்க.
என் கூட வேலை பார்த்தவங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க பென்ஷன் இல்லையோ உங்களுடைய வீட்டுக்காரமா பார்த்த வேலையும் நீங்க பார்த்த வேலையும் மதிச்சு நான் உங்ககிட்ட நான் ஒரு இது பண்றேன். என்னுடைய லிமிட்ல உள்ள அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபும் இந்த மாதிரி வந்து ஏமாத்தி இன்கம் போடுறவங்க எல்லாத்துக்குமே நான் எச்சரிக்கை விடுறேன். எப்படி நான் அந்த இன்கம் குறைக்கிறது, திருமணத்துக்கு குறைக்கிறது, ஓஏபிக்கு குறைக்கிறது, பிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு குறைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் குறைச்சீங்கன்னா பென்ஷனும் வாங்க முடியாது, வேலையும் பார்க்க முடியாது, எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு நான் புகார் பண்ணிடுவேன். இது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கட்டும். ஏன்னா ஒரு கூலி பார்க்க கூலி வேலை பார்க்க முடியாத ஒரு பாமரன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டானா அதை நான் ஏத்துக்கிடுவேன், அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதுக்காக தான் இந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். ஆனா உங்க வீட்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 லட்சம் டு 1 கோடி ரூபாய்க்கு போகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அந்த அம்மா ஒரு டிப்டி பிடிஓ, நீங்க ஒரு லேப் கெமிஸ்ட்ரி டெஸ்டர், நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70,000 வரைக்கும் சேலரி வாங்கி இருந்திருக்கணும். இன்னைக்கு லெவலுக்கு உங்களுடைய பென்ஷனோட இது மட்டும் 30 to 35,000 இருக்கணும். இதை விட ஒரு ஒரு 1,500 ரூபாய்க்கு நீங்க ஆசைப்பட்டு கூலி வேலை போடுறீங்களே சார், இதுக்கு உண்டான இதெல்லாம் உங்களுக்கு ரூல் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நான் கடுமையா எச்சரிக்கை விடுறேன் சார், அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி போர்த்தடி பண்றவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுறேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, பிஓவாதானு நினைக்காதீங்க. அத்தனை ஒரு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அத்தனை ஒவ்வொரு ப்ராசஸ் மனிதன் வாழக்கூடியது எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் விஓ தான், அந்த விஓ ஆபீஸ் தான். நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க எத்தனை பேர் சார், நம்ம ஏரியாவில 5 லட்சம் மக்கள் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 100 to 500 அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து எனக்கு வருது. இன்கம் சர்டிபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, பட்டதாரி சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட், முதல் பட்டதாரி, அப்படி இப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட 500 சர்டிபிகேட் கிட்ட வருது. இந்த 500 சர்டிபிகேட்ல மீஞ்சுதான் நான் ஒரு 20 வேணா ஃபீல்டுல போய் பாக்கலாம். 20க்கு மேல பார்த்தோன்னா இந்த ஆபீஸ் வர்றவங்கள நான் மத்த லாண்டர் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையுமே பார்க்க முடியாது. ஃபீல்டுல 20 வேணா நான் என்கொயரி பண்ணலாம். உங்களை ஒரு பாமரன் வந்து நீ ஒரு கூலி வேலை பாக்குற வந்து என்னை ஏமாத்திட்டானா பரவாயில்ல, நீங்க ஒரு அரசு ஊழியர் நீங்களும் என்ன ஏமாத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இது வந்து நீங்க எல்லாத்தையும் ஏமாத்தி நீங்க வாங்கியிருக்கிற ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ங்கிறது நான் வந்து நான் கரெக்டா நான் எழுதி நான் பண்ணி நான் அனுப்பி விடுதேன். நல்ல பழக்கம் இல்ல சார், சரஸ்வதி மேடம் வந்து எனக்கு டிப்ளி பிடிஓ சரஸ்வதி மேடம் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. சரி லாஸ்டா வச்சுக்கோங்க, அரசு ஊழியர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போர்த்தடி பண்றவங்க எல்லாத்துக்கும் எச்சரிக்கை விடுறேன் நானு. சரி மேடம்.